ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்னுடைய என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பில்டிங்கில் யூஸ் பண்ணக்கூடிய, அதாவது கன்ஸ்ட்ரக்ஷனில் யூஸ் பண்ணக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப்ஸான ஏரியாஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ வாங்க வீட்டுக்குள்ள போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா காமனாக என்னென்ன ஏரியாலாம் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா பிளாட் ஏரியா. ஓகேங்களா? செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா செட்பேக் ஏரியா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கார்பெட் ஏரியா. அடுத்து பில்டப் ஏரியா. நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் பில்டப் ஏரியா. ஓகேங்களா? இதை பற்றி தான் நாங்கள் நியூடியில் பார்க்க போகிறோம். இப்போ அங்கே ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பிளாட் ஏரியா அப்படின்றது வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? பிளாட் ஏரியா அப்படின்றது என்ன அப்படின்னா, சிம்பிளுங்க, உங்களோட இடங்க. இப்போ உங்களுக்கு இடம் இருக்குது, அந்த இடம் வந்து எவ்வளோ ஏரியா, அந்த ஏரியா தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா 10 செண்ட் இருக்குன்னு சொல்கிறீங்க. அந்த 10 செண்ட் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிளாட் ஏரியா. அதில் நீங்கள் இப்போ இன்னுமே பில்டிங் கட்ட போகலாம், இல்லை ஆல்ரெடி பில்டிங் கட்டியிருந்திருக்கலாம். அந்த பில்டிங் ஏரியா ப்ளஸ் பேலன்ஸ் ஏரியா கிடக்கு பார்த்தீங்களா, அதாவது உங்களோட இடம் டோட்டல் ஏரியா, உங்களோட இடத்தோட டோட்டல் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா பிளாட் ஏரியா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா செட்பேக் ஏரியாங்க. ஓகேங்களா? செட்பேக் ஏரியான்றதும் சிம்பிள் தாங்க. அதாவது ஃபஸ்ட்டு பிளாட் ஏரியா பார்த்துருந்தோம். பிளாட் ஏரியான்றதும் உங்களோட இடம், அதாவது நீங்கள் கட்டியிருக்க பில்டிங்கு ப்ளஸ் பேலன்ஸ் கிடக்கிற எல்லாத்தையும் சேர்த்து மொத்தம் உங்களோட இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா பிளாட் ஏரியா அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதாவது இந்த செட்பேக் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டோட்டல் இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல நீங்கள் கட்டியிருக்க பில்டிங்கோட ஏரியாவை மட்டும் மைனஸ் பண்ணிடணுங்க. அந்த பில்டிங்கோட ஏரியா போக பேலன்ஸ் இருக்கிற அந்த ஏரியா தான் வந்து பார்த்திங்கன்னா செட்பேக் ஏரியா. ஓகேங்களா? இந்த செட்பேக் ஏரியான்றது வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு 5 சென்ட் இடம் இருக்குன்னு வைங்களேன், அந்த 5 சென்டில் நீங்கள் கொஞ்சம் கூட அந்த ஃப்ரீயாக ஸ்பேஸ் விடாமல் ஃபுல்லாக 5 சென்ட்டுக்குமே பில்டிங் கட்டிட்டீங்க அப்படின்றபோது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒருத்தரோட இடம் கிடக்கும். சுற்றி வரவங்க வீட்டை சுற்றி அடுத்தடுத்த இடம் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்க இருக்கும். இப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் அதேமாதிரி வந்து அந்த ஒட்டி அவங்களோட இடத்துல பாட்டில் கொண்டாந்து வீட்டை கட்டிட்டாங்க அப்படின்றபோது உங்களுக்கு வீட்டில் இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருப்பீங்க, விண்டோ வெண்டிலேட்டரு இது மாதிரிலாம் ப்ரொவைட் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? எதுக்காக? அந்த காத்தட்டுறதுக்காக, ஃபார் வெண்டிலேஷனுக்காக. ஓகேங்களா? அவங்களும் அந்த இடத்த பாடலோட கட்டி பவுண்ட்ரி ஒட்டி கட்டும் போது அவங்களும் உங்களுக்கு அந்த விண்டோ அந்த வெண்டிலேட்டரோட பர்பஸே எல்லாம் போயிடும், ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடும். உங்களுக்கு அந்த காத்தோட்டமே இருக்காது, வெண்டிலேஷனே இருக்காது. ஓகேங்களா? இந்த சூரிய வெளிச்சமோ விண்டோ அதாவது காத்தோ பில்டிங்கில் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, இருட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். வெண்டிலேஷன் தானே நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அந்த பர்பஸ்க்காக தான் அது பண்ணுறது. அது இல்லாமல் இந்த சுற்றி வந்த கார்டனை உங்கள் வீட்டை சுற்றி அப்படியே நடந்து வர்ற மாதிரி அப்படியே கொஞ்சம் இடம் போட்டிருந்தீங்கன்னா உங்கள் வீட்டை சுற்றி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இடம் இருக்கும். இந்த வண்டி எதுவும் பார்க்கிங் பண்ணுறோம்னா வீட்டை சுற்றி போகணும் அப்படின்ற மாதிரி, இல்லை ஃப்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா வண்டி எதுவும் பார்க்கிங் பண்ணணும் வேறு ஏதாவது பர்பஸ்க்கு, அது மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடம் இருந்தால் நம்ம நல்லாயிருக்கும். கரெக்டாக வீடுனா வீட்டுக்குள்ளே எல்லாத்தையும் பண்ண முடியாது பார்த்திங்களா, அப்படின்றபோது கொஞ்சம் ஏரியா ஸ்பேஸ் விட்டுருப்பான். அந்த ஏரியா தான் வந்து பார்த்திங்கன்னா செட்பேக் ஏரியாங்க. ஓகேங்களா? இதில் ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள், நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கார்பெட் ஏரியா. ஓகேங்களா? கார்பெட் ஏரியா அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, வீடு கட்டிட்டீங்க, அந்த வீட்டில் வீட்டோட அவுட்டரில் தான் ஸ்டாக் கேஸ் இருந்தால் வச்சுருப்பாங்க, ஒருத்தர் வீட்டோட இன்னர்லையும் வச்சுருப்பாங்க. இல்லை வீட்டோட இன்னர்லேருந்தா பிரச்சனை இல்லை, ஸ்டார் கேஸை ஆட் பண்ணிக்கலாம். அதே வீட்டோட அவுட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் கேஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸ்டார் கேஸை விட்டுட்டு, ஸ்டார் கேஸ் அந்த லிஃப்ட்டு, ஸ்டார் கேஸு லிஃப்ட்டு அந்த லாபி, அதாவது இந்த வரண்டா மாதிரி சொல்லலாம் பார்த்திங்களா, அந்த ஏரியா அதை விட்டுட்டு மற்ற நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இடம் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பெட்ரூமு, ஹாலு, கிச்சனு, பாத்ரூமு, பூஜை ரூமு, டைனிங் ரூமு, அந்த மாதிரியான எல்லா, அதாவது நம்ம காமன் ஏரியா தவிர்த்து அந்த ஸ்டேர் கேஸு லிஃப்ட்டு ப்ளஸ் அந்த லாபின்னு சொல்கிற அந்த வரண்டா அந்த ஏரியா மட்டும், அந்த காமன் ஏரியானால் அதை மட்டும் விட்டுட்டு மற்ற நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ரூம் வீட்டுக்கு உள்ளே உள்ள அந்த எல்லா ஏரியாவில் வாலோட திக்னஸ் மட்டும் மைனஸ் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? அதை மட்டும் மைனஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற அந்த ஏரியா தான் வந்து பார்த்திங்கன்னா கார்பெட் ஏரியா. ஓகேங்களா? வால் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சுவரை தாங்க சொல்கிறேன், அந்த செவர்னு சொல்லுவாங்களா, செவரு அதை வந்து பார்த்திங்கன்னா வாழ்ன்னு சொல்கிறோம். அதாவது இந்த பெட்ரூமு, கிச்சனு, டாய்லெட்டு, டைனிங் ஹாலு, இந்த டோட்டல் ஏரியாவில் வால் திக்னஸ், அவுட்டர் வாலு ப்ளஸ் இன்னர் வாலு, அது வெளிச்சுவர் ப்ளஸ் இன்னரில் உள்ளுக்குள்ளே உள்ள அந்த பார்ட்டிஷன் வால்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த
சவரோட திக்னஸ்ஸு அந்த ஏரியா மட்டும் மைனஸ் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் உள்ள ஏரியா தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கார்பெட் ஏரியா. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பில்டப் ஏரியாங்க. ஓகேங்களா. பில்டப் ஏரியா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பில்டிங்கில் அதாவது கார்பெட் ஏரியா சொன்னால் பார்த்தீங்களா அதே ஏரியா தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாழை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைனஸ் பண்ண மாட்டோம். அந்த வாழோட ஏரியாவையும் சேர்த்து அதாவது சவர்னு சொல்ல பார்த்தீங்களா அந்த சவரோட ஏரியாவையும் சேர்த்து வர்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா பில்டப் ஏரியா. ஓகேங்களா. அதாவது அந்த பெட்ரூமு ஹாலு கிச்சனு லிவிங்கு யூட்டிலிட்டி ப்ளஸ் பால்கனி அதான் என்னென்னலாம் வருதோ அது அந்த ஏரியா ப்ளஸ்ஸு அடிஷ்னலாக அந்த இன்னர் அண்டு அவுட்டர் வால்ஸ் எல்லா ஆல் வால்ஸ் எல்லா சவத்தோட அந்த ஏரியாவையும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டு ப்ளஸ் அதே வந்து ஸ்டார் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா ஸ்டார் கேஸையும் ஆட் பண்ணிக்கலாம். அதே வீட்டோட வெளியில் ஸ்டார் கேஸ் இருக்குது அப்படின்ற போது ஸ்டார் கேஸை மைனஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற அந்த ஏரியா தான் வந்து பார்த்திங்கன்னா புல்டே பெரியாங்க. ஓகேங்களா. இந்த பில்டப் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா பிளிந்தி ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இந்த பிளிந்தி ஏரியா பில்டப் ஏரியா ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தான். ஓகேங்களா. தென் லாஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் பில்டப் ஏரியா. ஓகேங்களா. சூப்பர் பில்டப் ஏரியா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை. அதாவது இந்த பில்டப் ஏரியா சொன்னால் வந்து பார்த்திங்களா அந்த பில்டப் ஏரியா ப்ளஸ்ஸு அடிஷ்னலாக என்ன அப்படின்னா அந்த வெளியில் அவுட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார் பார்க்கிங்க்கோ இல்லை அந்த ஸ்விம்மிங் பூலோ வேறு அந்த கார்டன் மாதிரி இந்த சின்ன பூச்செடிகள் இது மாதிரிலாம் வச்சு வளர்ப்பாங்க அழகுக்காக அந்த ஏரியாவோ அது மாதிரி நம்ம ப்ரொவைட் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த ஏரியாவை வந்து பார்த்திங்கன்னா அந்த பில்டப் ஏரியாவோட ஆட் பண்ணிக்கணுங்க. அவ்வளோதான். அதாவது பில்டப் ஏரியா ப்ளஸ்ஸு அடிஷ்னலாக இந்த இப்போ நான் சொன்ன பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்கு ஸ்விம்மிங் பூலு வேறு அந்த கார்டனு அந்த ஏரியாவை ஆட் பண்ணிக்கிட்டால் வர்ற அந்த டோட்டல் ஏரியா தான் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் பில்டப் ஏரியா. ஓகேங்களா. சூப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முடிஞ்சு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தட்டி விடுங்க, உடனே கிளியர் பண்ணி விட்ருவோம். ஓகேங்களா. பாய்.